ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீப் கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு கேரளத்து ஸ்டைல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் கேரளாவில் மீன் குழம்பு மண் சட்டியில் தாங்க வைப்பாங்க அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் எண்ணெய் சூடாகட்டுங்க அந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்களே ஒரு பச்சை மிளகாயை வந்து நம்ம போட்டுக்கலாங்க அடுத்தது நாலு பூண்டு அதை வந்து சும்மா வந்து நம்ம போடுறோம் அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் ஏன்னா இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ மீனுக்கு தான் நூற்றி ஐம்பது சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்குங்க அதை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கங்க அதுக்கடுத்து பாருங்களே பூண்டு வந்து பூண்டு இஞ்சி பூண்டு வந்து ஆறு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வந்து பொடிச்சு போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது போட்டு அதையும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாங்க அடுத்தது மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி எப்பவுமே மீன் குழம்புக்கு மஞ்சள் பொடி போடணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த மீனோட அந்த வாசனை வந்து இன்னும் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தக்காளி பழம் பாருங்கள் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டிருக்கீங்க அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மீன் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் மண் சட்டியில் வைக்கும்போது அந்த மனமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் வந்து சீரகப்பொடி அரை ஸ்பூன் சோம்பு பொடி கேரளில் சீரகம் சோம்பில் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் நான் அரை அரை ஸ்பூன் வந்து நான் எடுத்துருக்கேன் இதையும் போட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் காஷ்மீர் தூள் வந்து ஒரு ஸ்பூனும் சாதா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் நான் போ போட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் இந்த மூணு தாங்க நான் போட்டேன் ரெண்டுமே வந்து மூணையும் போடும்போது அந்த கலர் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூளுக்கும் நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து போட்டாச்சு அதையும் போட்டு நல்லாவே நல்லா எல்லாம் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக வதக்கி பாருங்கள் இப்போவே எண்ணெய் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலக்கிக்கலாங்க கேரளில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி தாங்க இந்த மசாலா எல்லாத்தையுமே வதக்குவாங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வரட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நல்லெண்ணா ஊற்றி தாளிப்பாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் தேவையான அளவு நான் கல் உப்பு போட்டாச்சு போட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு எனக்கு சரியாக இருந்தது உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அளவு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து கலக்கி விட்டு விட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் அதுக்கு அடுத்தது புளி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சு அதையும் நம்ம ஊற்றி ஒரு கலக்க கலக்கி விட்டுருவோங்க இப்போ எல்லாமே கலந்து பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க இதை செஞ்சு உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அரை கிலோ மீனை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு நாலு தடவை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கு அந்த மீனை வந்து கொதிக்கிற அந்த குளம்பில் ஊற்றி நம்ம வந்து கிளறி விட்டுறலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டாச்சுங்க இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுறலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் அதில் இருந்தால் போதும் அவ்வளோதான் நம்ம தாளித்து எடுத்துட்டோம்னா மணக்க மணக்க நம்மளுடைய மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலத்தில் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்த பின்னாடி அந்த மீன் குழம்புல வந்து நம்ம தாளித்து எடுத்துட்டா நம்மளுடைய டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நான் போட்டாச்சு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இதை வீட்டில் நீங்கள் நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் வெளியிலே வச்சே சூடு பண்ணி மூணு நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கெடவே கெடாதுங்க ஆயுதத்தை வந்து நம்ம மீன் குழம்புல வந்து நம்ம போட்டாச்சு அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சுவையான சூப்பரான மீன் குழம்பு ரெடி தேங்க்யூ